ஓம் சாந்தி. அடுத்து நாம் காணவிருப்பது இராமாயணத்தில் வரும் பாலகண்டத்தில் 13வது பகுதியான எழுச்சி படலத்தை பற்றிய விவரங்களையும் வரிசைக்கிரமமாக பார்க்க இருக்கிறோம். ஜனக மன்னனின் தூதர்கள் வாயுவேகத்தில் அயோத்திக்கு போய் சேர்ந்து அரண்மனைக்கு சென்று தசரதனை வணங்கி தசரதனிடம் நீட்டிய ஓலையை அங்கு நின்ற ஒரு அறிஞன் கையில் வாங்கி தசரதனின் கட்டளைப்படி அதை வாசித்தான். ராமன் வில் முறுத்திய செய்தியை அறிந்ததும் தசரதனுடைய தோள்களும் மனமும் பூரி பருத்தன. பிறகு அங்கிருந்து தனது சேனைகளுடனும் தேவர்களுடனும் பரத சத்ருக்களுடனும் குலகுரு வசிட்டருடனும் மிதிலை நோக்கி இரண்டு யோசனை தூரம் சென்று, இரண்டு யோசனை தூரம் என்று சொன்னால் ஒரு யோசனை என்பது 40 மைல்கள். இப்படி இரண்டு யோசனை தூரம் சென்று சைலமலச்சாரலில் ஓய்வெடுக்கிறார்கள். இப்பகுதியை எழுச்சி படலம் என்று வர்ணித்துள்ளார்கள். அதற்கடுத்து அந்த சைலசந்திர மலைச்சாரலில் களிப்புற்றிருந்த குதூகலத்திலிருந்த மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் கொண்டாடி கொள்ளும் ஒரு நிகழ்வை வர்ணிக்கும் பகுதியாக வரைக்காட்சி படலமாகவும், மறுநாள் சூரியோதயத்திற்கு முன் எழுந்து நீராடி பூக்களை பறித்து தங்களுக்கும் ரதங்களுக்கும் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் அலங்காரம் செய்து கொண்டிருப்பது முறையே பூக்கை படலமாகவும், அதற்கடுத்து ஆற்றில் சோனை ஆற்றில் மன்னர்களும் அரசர்களும் சேனைகளும் நீராடி மகிழ்ந்தது முறையே நீர் விளையாட்டு படலமாகவும், அன்றைய நாளில் கொண்டு வந்திருந்த அறுசுவை உணவுகளையும் பானங்களையும் குடித்து அருந்தி உண்டு மகிழ்ந்திருந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை வர்ணிப்பது முறையே உண்டாட்டு படலமாகவும், அதற்கடுத்து வரும் எதிர்கொள் படலம் என்பது தசரதன் தன் சேனைகளுடன் தேவியர்களுடன் குழந்தைகளுடன் மிதிலை நோக்கி வருவதை அறிந்த ஜனகன் தன் சேனைகளுடனும் ராமர் முதலியோருடன் சென்று வரவேற்று இருவர் சேனைகளும் ஒன்றாக கலந்த பின் ஒருவரை ஒருவர் முகமன் வரவேற்று அறிமுகம் செய்து கொண்ட பின் அவரவர் இருப்பிடத்திற்கு செல்லும் பொழுது ராமனை மட்டும் ரதத்தில் ஏற்றி மிதிலை நகரத்து நகரில் வீதிகளில் ரதத்தில் அரண்மனை நோக்கி கொண்டு செல்லும் பொழுது அந்நகரத்து மக்கள் அடைந்த குதூகலத்தை வர்ணிப்பது முறையே உலாவியல் படலமாகவும், அதற்கடுத்து சீதையை சபாமண்டபத்திற்கு அழைத்து வரும் பகுதியான விவரங்கள் அடங்கிய விஷயங்கள் யாவும் கோலம்கான் படலமாக அமைந்து, அதற்கடுத்து 21வதாக கடிமணம் படலம். கடிமணம் என்று சொன்னால் சுத்த தமிழில், அதாவது இலக்கண தமிழில், கடி என்றால் பெண்ணை குறிக்கும், மணம் என்று சொன்னால் ஓர் குடும்பத் தலைவனாக ஆகக்கூடிய ஒரு ஆண்மகன் தனக்குரிய துணையை, கடி என்ற துணையை, பெண்ணை தனக்கென தத்தெடுப்பது, மனைவியாக தத்தெடுத்து கொள்வதற்கு பெயர்தான் கடிமணம் என்பது பொருள் இலக்கண தமிழில். இதோ இன்றைய இந்த கம்பராமாயணத்தில் கூட அதே சொல்தான் வழக்கத்தில் உள்ளது. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. வதுவை என்று சொன்னாலும் ஆண் பெண் திருமண கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கும். அதுபோல இங்கு கடிமண படலம் என்பது ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் முடிந்த பிறகு ராமனின் திருமணம் நடந்த பங்கனி உத்தரத்தன்று ஜனகன் தன் தம்பி குசத்வனுடைய புதல்விகளை ராமனுடைய தம்பிமார்களுக்கு விவாகம் செய்து கொடுக்க உறவினரை கலந்து கொண்டு நிச்சயித்தான். அதன்படி அன்றைய தினமே லக்குவன் ஊர்மிளை என்பவளையும் பரதன் மாண்டவியையும் சத்ருகன் ஸ்ருதகீர்த்தியையும் மனம் புரிந்தார்கள். இப்படியாக தசரதனின் 4 புதல்வர்களுக்கும் கடிமண விவாகம் என்பது இனிது நிறைவேறி சில காலம் தசரதன் மிதிலை நகரிலேயே தங்கியிருந்தார். இதுவரை கடிமணப்படலம் வரை நாம் ஒரு சுருக்கமாக கண்டோம். இதற்கடுத்து வரக்கூடிய
பரசுராம படலத்தை பற்றிய ஞானங்களையும் அடுத்து நாம் காணவிருக்கிறோம். ஓம் சாந்தி.